Hi friends, welcome to Kadavarkaja Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொடலங்காய் முருங்கைக்கீரை பொரியல். பொடலங்காய் எப்படி வாங்கணும்ன்றத சொல்றேங்க. இப்படி தூக்கி பாத்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு ஏத்த weight தாங்க இருக்கணும். இப்படி கையில வச்சு பாருங்க. நமக்கே weight தெரியும். லேசா இருக்கா அப்படினு. லேசா இருக்கிற பொடலங்காவை பார்த்து வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷாவும் வாங்கிக்கோங்க. இப்போ இத கட் பண்ணிடலாம். காம்பு அரிஞ்சிருங்க ஃபர்ஸ்ட். நான் இதை ரெண்டாக அரிஞ்சுக்கிறேன். அரிஞ்சிட்டு இதையும் ரெண்டாக அரிஞ்சிடுறேன். உள்ளே இருக்கிற இதை சீட்ஸை எடுத்துடலாம். இந்த இதை பார்த்துக்கிட்டு அதை டிவைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சைஸுக்கு ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா மூணாக டிவைட் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ஒரே சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதோங்க காயை அரிஞ்சி வச்சுட்டேன். ஒரு 15 பல் பூண்டு அதையும் உரித்து வச்சுருக்கேன். ஹாஃப் கப்புங்க வேர்க்கடலை போடுறேன். அது வறுத்துக்கலாம். இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போடுறேன். நான் எள்ளு முதலையே போட்டிங்கன்னா சூடுக்கு வெடிச்சிரும் எல்லாம். கொஞ்சம் கடைசியாகவே போடுங்க. இது எள்ளும் வேர்க்கடலையும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து வேர்க்கடலை நம்ம தோல் எடுக்கணும், அதனால் நான் மறந்து ஒன்றா போட்டுட்டேன். நான் இதை ஃபேன் காற்றுக்கு வச்சு ஆற விட்டுருலாங்க. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. முதல்ல உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு ஆட் பண்ணுறேன். பொரிஞ்சோன்னு பெருங்காய பொடி, அதுவும் கொஞ்சம் பொரிஞ்சோன்னு நம்ம இந்த பொடலங்காவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக அரைச்சிடலாங்க. இது கொஞ்சம் நைஸாக அரைச்சிருங்க. வேர்க்கடலையை இந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் தட்டி போட்டு ஒரு ரவுண்டு சுற்றி எடுத்துடலாம். இதை பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இது வேர்க்கடலை பூண்டுன்றதுனால இப்படி தான் இருக்கும். ஆனால் நான் தண்ணி ஊற்றவே இல்லை. இதில் காயில் வந்து உப்பு போட்டுட்டேன், அதனால் நான் இதில் உப்பு போடலை. இதை பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடர் உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க. இதை அவ்வளோதாங்க, நம்ம பொடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரை பொரியலுக்கு ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நான் நல்லா கிள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிடுவோங்க. சின்னதாக ஒரு வெங்காயம். என்னடா அவ்வளோ கீரைக்கு கொஞ்சமாக போடுறாங்களே வெங்காயம்னு யோசிக்காதீங்க. கீரை வந்து வதங்கிடும், அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நான் ஒரு 6 பல் பூண்டு, கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே உளுத்தம்பருப்பு, கடுகு, அது ரெண்டும் பொரிஞ்சோடனே கொஞ்சம் பொரியட்டும். பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. வெங்காயமும் போட்டாச்சு, கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக வதக்கினா போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ முருங்கைக்கீரை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலரிட்டு லேசாக தண்ணி தெளித்து விடுங்க போதும். அவ்வளோதாங்க, இப்போ தண்ணி தெளிச்சிருக்கேன். நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கீரை. இதுக்கு வந்து தெளித்து தாங்க விடணும், தண்ணியை ஊற்றிடாதீங்க. நிறைய பார்த்து செய்யுங்க. என்னடா அது குச்சி குச்சியாக இருக்கே, இவங்க சரியாக கீரை கிள்ளலைன்னு நினச்சிக்காதீங்க. இந்த குச்சியெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரென்த்து.
அயன் சக்தி இருக்குது, கால்சியம் சக்தி இருக்குது இதில். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. முருங்கைக்கீரைக்கு இந்த குச்சியோடு சாப்பிட்டிங்கன்னா, அந்த இலை சார் இருந்ததுன்னா அது அப்படியே போட்டுருங்க. இது நம்ம புடலங்காய்க்கு அரைச்சோம் இல்லையா, அந்த இதுவே பொடியை இதுக்கும் போட்டுடுறேன். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இறக்கிடலாம் இதை. அவ்வளோதாங்க, நம்ம முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு பொரியல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கடற்கஜா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.